Hi friends, welcome to Cooking Area Tamil. In this video, you will see a super cauliflower masala. Chapathi, verin sadathukku, illana thenga pal sadathukku, romba super irukum. So, video paakkaradhukku munadi subscribe panna marakkadhinga. Ipa naan eduthirukkiradhu oru periya cauliflower. Indha maari chinna chinna thundugala aakittu, rendu thadava kaluvittu, adukapra salt, manjal thool, sudu thanni seithu oru 5 nimisham appadiye vechittu, adukaprama neenga kaluvidunga. சுடு தண்ணியில் வைக்கிறதால இன்னும் நல்லா க்ளீன் ஆகும். அதனால் இது ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 15 கிட்ட முந்திரி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, தனியா ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன். இதையும் திருப்பி அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏலக்காய் 3, லவங்கம் 3, 1 இன்ச்சு பட்டை, இதோட எள்ளு 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கசூரி மேத்தி, வெந்தயக்கீரை காஞ்சது இருக்கும் அதுவும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா செய்யுங்க. தனியா தூள் வந்து இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் தனியாவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து சூடு இருக்கும்போது இந்த மாதிரி இதில் போட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிடுங்க. இப்போ பேனில் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறமா பச்சை மிளகாய் கீர்னது 3, பெரிய வெங்காயம் 1, அதுவும் இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் நிறம் மாறும் அது வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் வந்து துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுவும் லைட்டாக நீங்கள் அதை கலந்துட்டு அதுக்கப்புறமா பூண்டு 1/10 அளவுக்கு, இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு இதை சின்ன துண்டுகளாக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் அதை தனியாக பிளேட்டில் எடுத்துட்டு நீங்கள் சில்லுன்னு ஆறிட்ட அப்புறமா நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு அதை விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு காலிஃப்ளவரை சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1/2 பாயில்ன்ற மாதிரி பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் சீரகமும் அதுக்கப்புறம் 2 வறுமிளகாவும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்தது, அதையும் வந்து சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ இதுலேயே வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. வேணுன்னா அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மிளகாய் தூள் வந்து நீங்கள் 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்துட்டு அப்புறமா நம்ம 1/2 பாயில் பண்ண இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் சேர்க்கும்போது கூட சேர்த்து கலந்து விடும்போது ஃபுல்லாக ஒரு கோட்டிங் வர மாதிரி நீங்கள் கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றணும். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக தான் பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இந்த காலிஃப்ளவருக்கும் அந்த மசாலா எல்லாமே உள்ள ஊறினா தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து சப்பாத்திக்கோ, வெள்ளை சாதத்துக்கோ, இல்லைன்னா தேங்காய் பால் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மட்டன் குழம்பு அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்டு அப்புறமா தயிரை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இல்லைனா கெட்டிக்கிட்டே இருக்கும், அதனால் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு பட்டரி ஃப்ளேவர்ன்ற மாதிரி இது கொடுக்கும். இது வந்து இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடலாம். தேங்க்ஸ் ஃபார்